ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போன வர சண்டே வெளியே போகும்போது வேலைச்சேரியில் இருக்க கோரா கார்னிவலுக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த சைட் போனோம். அப்படியே வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ பெரிய ஷாப்ஸ் வந்திருக்கு. உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே போனால் ஃபுல்லாக லைட் செட்டிங் செம்ம ப்ரைட்டாக இருந்தது. எனக்கு இந்த இடம் ஒரு ஓப்பன் மால் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஷாப்ஸோட நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருந்தது. சாப்பிட்ணுன்னா நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் போல இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. அதுக்குன்னு ஒரு ரூம் போட்டு அந்த இடத்துல நிறைய டாக்ஸ் விட்டுருக்காங்க. நம்ம வந்து அந்த டாக்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ளே போய் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி வண்டி, காரு, பைக் மாதிரி, அப்புறம் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் இந்த இடத்த ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. சண்டே போனதாலே என்னமோ செம்ம கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ப்ளே ஏரியாலையும் அவ்வளோ கூட்டம் இருந்தது. இந்த இடத்துல கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது. அந்த இடத்துல போய் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 45 மினிட்ஸ்க்கு 400 சொன்னாங்க. நாங்கள் பிளான்லேயே வரல, டைமும் இல்லை, ப்ளஸ் ரேட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக பட்டுச்சு. அதனால் பசங்களை அந்த பக்கம் காட்டவே இல்லை. அதனால் ஏமாற்றி இந்த கார்லேயே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இதுக்கே ட்ரெயினில் போனோன்னு ஒரே இடம் சொன்னார். ட்ரெயினில் வேண்டாம்ப்பா, நான் ரியல் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு பேசி ஏமாத்திட்டேன். இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு, என்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் காஃபி ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எது வேணுமோ நீங்கள் வாங்கலாம் போல இருக்கு. நாங்கள் வந்து இங்கே ஃபுட் ஏரியான்னு தெரியாது. நாங்கள் வந்து அந்த சைட் வேறு ஒரு வேலையாக போனோம். அதனால் ஆல்ரெடி சாப்பிட்டு போனதால் நாங்கள் எதுவும் வாங்கிலாம் சாப்பிடல. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பஸ்ஸுக்குள்ள விளையாடி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயினில் தான் போகணுன்னு ஒரே அடம் பண்ணார். நாங்கள் ஆல்ரெடி காரில் விளையாடியாச்சுல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெயினில் ஆக்சுவலாக 200 சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்த 200 உனக்கு நான் வாட்ச் வாங்கித்தரேன், ரொம்ப நாளாக வந்து குட்டி பையன் வந்து கேட்டுகிட்டு இருந்தார், அதனால் நான் அதை வாங்கித்தரேன் அப்படின்னு போகும்போதே கடையில் வாட்ச் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம், ரொம்ப நாளாக கேட்கல அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாட்டேன். ட்ரெயினில் தானே போகணும், ட்ரெயினில் நம்ம நான் ரியல் ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகிறேன், பொம்மை ட்ரெயினில் ஏன் போகணும் அப்படி சொல்லி கொஞ்சம் பேசினேன். ஆனாலும் அவர் வந்து வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு அழுதுகிட்டே தான் வந்தார். அப்புறம் வாட்ச் கடைக்கு போனதும் சமாதானம் ஆகிட்டார். ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி டோரா வாட்ச் வாங்கணும், குட்டி பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரி வாங்கிட்டோம். சரி, அவங்க கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் போகிறதால அவரது வந்து 500 ஆச்சு. பாப்பாவுக்கும் கட்டுற டைப்பில் இருந்துச்சு. பாப்பா வந்து அண்ணா அது மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி இந்த பிங்க் கலரில் அதில் டோராலாம் போட்டு இருந்துச்சு, இது வாங்கிக்கலாண்டா, டோராலாம் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 80 ரூபீஸ் தான். ஆனால் வந்து எனக்கு ஏன் மெயினாக இதை வாங்கினேன்னா, இப்படி கையில் அடித்ததும் சுற்றுற மாதிரி இருக்குது. பாப்பா அவங்களே கட்டிப்பாங்க, நம்ம உட்காந்து அதை வந்து போட்டு கட்டிகிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளம்புற நேரத்தில். அதுவும் இல்லாமல் அது பிச்சுச்சுன்னா திருப்பி அதை போட முடியல, ஏன்னா ஆல்ரெடி குட்டி பையனுக்கு அந்த கட்டுற டைப் சின்ன வயசில் வாங்கியிருக்கும். அது ரேட் கம்மியாக வாங்கினா சீக்கிரம் பிச்சுக்குது. அதனால தான் சரி ஜெயிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்கியிருக்கோம், அது பிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு அந்த பெல்ட் டைப் வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டு இந்த டோரா போட்டிருக்கட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோராவை பார்த்ததும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் கீழே இருக்க அந்த தாத்தா கொஞ்சம் பசங்களோட விளையாடிட்டு இருந்தாரு. பாப்பா வாட்ச் காட்டினியா தாத்தா கிட்ட? வாட்ச் காட்டிட்டோம், வாட்ச் காட்டு, நாங்கள் வாட்ச் வாங்கிட்டோம். இதான் குட்டி பையனுக்கு வாங்கினது. நாங்க வீட்டுக்கு வந்தது 7 மணி. அப்படியே சாப்பிட்டு நாங்கள் சிட்டுக்கோணத்துலாம் படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.